ஓம் சாந்தி. ஆர்வம் மற்றும் போதை இருக்க வேண்டும் என்று குறிப்பாக இன்று முக்கியமாக தந்தை கூறுகின்றார். பிராமணர்களாகிய நாம் தான் தேவதைகளாக ஆகின்றோம். பிராமணர்களாகிய நமக்குத்தான் தந்தையின் சிரேஷ்ட வழி கிடைக்கிறது என்ற போதை உங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த உலகம் பழைய இரும்பு யுகமாக இருக்கிறது. இந்த யுகத்தை புதிய தங்க யுகமாக மாற்றுவதற்காக பழையதை புதியதாக ஆக்கக்கூடிய ஆர்வம் இருக்க வேண்டும். அதற்காக சேவை செய்ய வேண்டும். கன்னிகைகளுக்கு புது ரத்தம் இருக்கிறது என்றால் தன் போன்று உள்ளவர்களை விழிப்படைய செய்ய வேண்டும். சேவை போதையை நிலையாக வைத்து கொள்ள வேண்டும். சொற்பொழிவு செய்வதில் மிகுந்த போதை இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். ஆர்வமும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் போதையும் இருக்க வேண்டும். ஈஸ்வரிய போதை, பிறருக்கு நன்மை அளிப்பது, தனக்கும் நன்மை அளிக்கக்கூடிய போதை இது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இது ஆன்மீக கல்வி. இதை கற்றுத்தருபவர் சுயம் பரம்பிதா பரமாத்மாவார். பழம்பெரும் யோகம் இந்த ராஜயோகம். இதனுடைய குறிக்கோள் கூட மிக உயர்ந்தது. அதனால் கல்வி கூட மிக உயர்ந்த கல்வி. லட்சியம் உண்டு இங்கு. அந்த கல்வியில் எப்படி டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு லட்சியம் வைக்கிறாங்களோ, அதே போல் சாதாரண மனிதனிலிருந்து நான் பூஜைக்குரிய தேவி தேவதைகளாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் தந்தை இந்த கல்வியை கற்றுக் கொடுக்கின்றார். மற்றவர்கள் யாரும், இந்த எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது இந்த கல்வியை. ஆகவே கோயில்களில் எல்லாம் சென்று கூட பூஜாரிகளுக்கு புரிய வையுங்கள். இந்த லட்சுமி நாராயணன் கூட எப்படி இந்த உயர்ந்த பதவியில் வந்தார்கள், பூஜைக்குரியவர்களாக ஆனார்கள், எப்பொழுது எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார்கள், இதனையெல்லாம் முதலில் பூஜாரிகளுக்கு புரிய வைத்தால் அவர்கள் கூட மனம் வந்து இந்த கல்வியை கற்றுக்கொள்ள வருவார்கள். ஆகவே இந்த உயர்ந்த கல்வி, தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பித்து ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன், சொர்க்கவாசி ஆக்குகின்றேன். சொர்க்கவாசி ஆவதற்காக தான் இந்த கல்வி படிக்க வேண்டும். இதில்தான் பல யுக்திகளும் புதுமையான வழிகளும் அடங்கியிருக்கின்றது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிரேஷ்டாச்சாரி, அடிக்கடி இந்த வார்த்தையை பாபா கூறுகின்றார். ஆச்சாரி என்றால் ஆச்சாரம், ஒழுக்கத்தை குறிக்கக்கூடியது, மிக சிறந்த ஒழுக்கம். அதனைத்தான் சிரேஷ்டாச்சாரி என்று சொல்வது. நாம் முன்பு இந்த ஞானம் எடுப்பதற்கு முன் எப்படி இருந்தோம்? பிரஷ்டாச்சாரி, தூய்மற்ற நிலை, அழுக்கான நிலை, ஐந்து விகாரங்களின் கரை படிந்த நிலை பிரஷ்டாச்சாரி என்றால், அந்த கீழான நிலையில் விகாரிகளாக இருந்த நம்மை சிரேஷ்டாச்சாரி, சிரேஷ்டமான ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்காக கல்வி கற்றுக் கொடுக்க தந்தை வந்திருக்கின்றார். இந்த கல்வியை அவர் கற்றுக் கொடுக்க வரும்பொழுது இந்த உலகம் எப்படி இருக்கிறது? நாம் அனைவரும் கீழான நிலையில் இருக்கின்றோம். ஆகவே அவர் வந்து நம் அனைவருக்கும் நன்மை செய்விக்கின்றார். சாது சந்நியாசி போன்ற அனைவருக்கும் நன்மை செய்வதற்காக பகவான் வரவேண்டியிருக்கிறது என்று கீதையில் கூட ஒரு எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு பகவான் வந்து அனைவருக்கும் நன்மை செய்விக்கின்றார். இப்பொழுது கல் புத்தி உடையவராக இருக்கின்றோம். இந்த படிப்பின் மூலமாக தங்க புத்தி உடையவர்களாக தங்க யுகத்திற்கு செல்ல தகுதி உடையவராக ஆக்குகின்றார். இப்பேற்பட்ட கல்வியை எந்த ஒரு மனிதனும் சொல்லி கொடுத்து தூய்மையாக்க முடியாது. மிக உயர்ந்த ஒழுக்கத்தை கொண்டவர்கள்தான் தேவி தேவதைகள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 8/1/2021 சாகார முரளி ஞான சிந்தனை. தந்தையை நினைவு செய்யும் உபாயத்தை தேட வேண்டும். தந்தையை மறந்துவிடும் பொழுது கீழே விழுந்து விடுகிறீர்கள். விகாரத்தில் விழுந்துவிட்டால் பிறகு வெட்கம் வந்துவிடும். என்னால் இப்போது தேவதை ஆக முடியாது, மாரடைப்பு ஏற்பட்டுவிடும். ஷோபாபாவின் குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள்.
யாரிடத்தில் ஞானம் இருக்கிறதோ அவர்கள் தனது குழந்தைகளை விகாரத்தில் இருந்து காப்பாற்றுவார்கள். அஞ்ஞானிகள் தங்களைப் போன்றே தங்களது குழந்தைகளையும் சிக்க வைப்பார்கள். சங்கம யுகத்தில் விகாரத்தில் இருந்து காப்பாற்றப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். முதலில் கன்னிகைகளை காப்பாற்ற வேண்டும். தாய் தந்தையை போன்று விகாரத்தில் தள்ளி விடுகின்றனர். இது கீழான உலகம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். முயற்சியை பற்றி பாபா கூறுகிறார் அல்லவா, முயற்சி வீணாவது கிடையாது, அது எப்பொழுது வெற்றியுடையதாக இருக்கும். குழந்தைகள் வளர்கின்றனர், திருமணம் செய்ய வேண்டும். நீங்கள் இவ்வாறு கூற மாட்டீர்கள். ஒருவேளை குழந்தை ஸ்ரீமத்படி நடக்கவில்லை, சொர்க்கவாசியாக விரும்பவில்லை, என்ன செய்வது என்று ஸ்ரீமத் பெற வேண்டும். கட்டளைப்படி நடக்கவில்லை எனில் விட்டுவிடுங்கள் என்று தந்தை கூறுவார். இதற்கு முழு நஷ்டமோகா நிலை தேவை. தேவதைகள் எவ்வளவு தூய்மையாக இருந்தனர், மனிதர்கள் எவ்வளவு தூய்மை இன்றி இருக்கின்றனர். உருவம் மனிதனாக இருந்தாலும் குணங்களில் எப்படியெல்லாம் இருக்கிறது. முதலில் உங்களுக்குள் இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். நமக்கு கற்பிப்பது யார்? இது ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபாவின் வழியாகும். ஸ்ரீமத்தை அறியாத காரணத்தினால் மற்றவர்களுக்கு தனது வழியை கூற ஆரம்பித்து விடுகின்றனர். குழந்தைகளாகிய உங்களை சிரேஷ்டமானவர்களாக ஆக்குவதற்காக இப்பொழுது தந்தை வந்திருக்கின்றார். கீதையிலும் பகவானின் மகா வாக்கியம் இருக்கிறதல்லவா, பாபா உங்களுக்கு ராஜயோகம் கற்பித்து ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன். அதிர்ஷ்டத்தில் இருந்தால் உடனேயே புரிந்து கொள்வார், இல்லையெனில் நீங்கள் எவ்வளவுதான் தலையை உடைத்து கொண்டாலும் புத்தியில் அமராது. ஓம் சாந்தி.